ஹை கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின்எக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட டீரோ காம்படிஷன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு காயின்எக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஒரு காயின் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த காயின் ஆல்ரெடி ஹியோபி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த காயின் வந்து காயின்எக்ஸில் லிஸ்ட் பண்ணுறனால அந்த லிஸ்டிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி வந்து முன்னாடிலாம் அடிக்கடி நடத்திட்டு இருந்தாங்க. அது திரும்பவும் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ட்ரேடிங் காம்படிஷனில் கலந்துக்கிட்டால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, எந்தெந்த டைமில் கலந்துக்கணும், என்ன எப்போ லிஸ்ட் ஆகுது, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பிட்காயினில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. சைடு வேல தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து கரெக்ஷன் வரல, ஐ மீன் டவுன் ட்ரெண்ட் இன்னும் வரல. மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேலையே தான் போயிட்டுருக்கு. எப்போ டவுன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு ஷுவராக தெரியலை. ஸோ அந்த டவுன் ட்ரெண்ட் ஆகிறது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சரியான டைமாக இருக்கும். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் அல்ட் காயின்ஸில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா பிட்காயினாக மாற்றி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பிட்காயின் சைடு வேல இருக்கிற வரைக்கும் அல்ட் காயின்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் மூவ்மெண்ட் அப்பப்போ இருந்துகிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரேடிங் காம்படிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காயின் லிஸ்ட் பண்ணும்போது அந்த காயினோட ப்ரொமோஷனுக்காகவும் அந்த எக்ஸ்சேஞ்சோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இதே மாதிரி காம்படிஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலலாம் அடிக்கடி நடக்கும். காயின்எக்ஸில் வந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு இப்போ தான் வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? சரி, டீரோ இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதோட ப்ரைஸ் பார்த்துக்கணும். பாருங்கள், 0.88 USDT இந்த ப்ரைஸ் தான் இதோட ப்ரைஸ். அடுத்து பிட்காயினில் என்ன ப்ரைஸ், 0.000108. ஓகேவா? இதுதான் ப்ரைஸ், பிட்காயின் ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸை மைண்டில் நல்லா செட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து இதோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஓகேவா? ட்ரேடிங் காம்படிஷனில் சடனாக இன்க்ரீஸ் ஆகி மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாப்லலாம் வாங்கக்கூடாது. ஓகேவா? இந்த ப்ரைஸ்லேயோ இல்லைனா இது நியராகவோ கிடைக்கும்போது வாங்கி ட்ரேடிங் காம்படிஷனில் கலந்துக்கணும். ஓகேவா? சரி, இந்த ட்ரேடிங் காம்படிஷன் ஏன் வீடியோ போட்டேன் அப்படின்னா, இது வந்து எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ பினான்ஸ்லேயோ இல்லைனா மற்ற எக்ஸ்சேஞ்சிலேயே போனீங்கன்னா ஹை பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் மட்டும் தான் கலந்துக்க முடியும், சின்ன ட்ரேடர்ஸ் வந்து கலந்துக்க முடியாது. ஸோ அதனால எந்த பெனிஃபிட்டும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், பிஎன்பி ட்ரேடிங் காம்படிஷன் மாதிரி போன வாரம் போச்சு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷன் பிஎன்பி பை செல் பண்ணவங்களுக்குலாம் வந்து ரிவார்டு கொடுத்தாங்க. நீங்களாம் அந்த போன வாரம் எதாவது பிஎன்பி காயின் வாங்கியோ வித்துருந்தீங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள், பிஎன்பி காயின் வந்து ஃப்ரீயாக ஆட் ஆயிருது. ஓகேவா? அதே மாதிரி தான் இதுவும். இங்கே ஆனால் பார்த்தீங்கன்னா வெறும் 50 USDT தான் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 50 USDT டோட்டலாக எத்தனை பேருக்கு அப்படின்னா, 150 பேருக்கு வந்து சிஇடி டோக்கன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகேவா? பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் பிஎன்பி அவங்களோட ஓன் டோக்கன் கொடுத்தாங்க. இந்த காயின்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இவங்களோட ஓன் டோக்கன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த டைமிங் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3:30 வந்து லிஸ்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு 3:30 May 29 3:30 வரைக்கும் டைம் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 நாள் டைம் இருக்குது. ஓகேவா? இந்த 7 நாளில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த ரேங்கிங்கில் நீங்கள் வருவீங்க. ஓகேவா? பெரிய ட்ரேடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரேங்கிங்கில் வந்துருவாங்க. சின்ன ட்ரேடர்ஸுக்கு ரேங்கிங்கில் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வால்யூம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 50 USDT வாங்குறீங்க, திரும்ப ஒரு 51 USDT செல் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50.5 USDT வால்யூம்னு வரும். ஓகேவா? 100 USDTன்னு கிடையாது வால்யூம், பை செல் ரெண்டையும் சேர்த்து ஒரு வால்யூம். ஓகேவா? ஸோ அப்போ 50 USDT வால்யூமுக்கு நீங்கள் ட்ரேட் ஆகியாச்சு, அப்போ குவாலிஃபை ஆகியாச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, திரும்ப திரும்ப பை செல் பண்ண உங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இந்த டாப் 150ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அதுக்கு ரிக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் காயின்எக்ஸில் பொதுவாக வந்து நம்ம குரூப்பில் இருக்க எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்கும். புதுசாக நம்ம சேனல் மெம்பர்ஸ் யாரும் வந்துருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, காயின்எக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஒரு அக்கௌண்ட் தொடங்கி வச்சுக்கோங்க. நல்ல எக்ஸ்சேஞ்ச் தான், சிஇடி டோக்கனும் அதேமாதிரி ஃபியூச்சர்லலாம் பெரிய லெவல் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சையும் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த காம்படிஷன்லேயும் கலந்துக்கலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட்டு சிஇடி கான்ட்ராக்டில் வந்து எப்படி கலந்துக்கலாம், ஐ மீன் கான்ட்ராக்ட் மீன்ஸ் மார்ஜின் ட்ரேடிங்கில் எப்படி கலந்துக்கிட்டு ஃப்ரீயாக வந்து 100 USDT 1000 USDT வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த ட்ரேடிங் காம்படிஷனில் இந்த மார்ஜின் ட்ரேடிங் காம்படிஷனில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. இதில் கூட 50 USDT இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் கலந்துக்க முடியும். இது வந்து டோட்டல் ஃப்ரீ தான். அதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஒரு பையோ செல்ல வந்து எல்லாரும் எடுத்து போடுங்க. உங்களுக்கு வந்து லக் இருந்து அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட் கூட ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அட்லீஸ்ட் 100 USDT அது, ஐ மீன் ஒரு 7000 ரூபாவது வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ லிங்கும் கொடுக்குறேன், வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த ட்ரேடிங் காம்படிஷனில் கலந்துக்கணும்னா கலந்துக்கோங்க. இது ரிலேட்டடாக வேறு எதாவது டவுட் இருந்து அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.